ஹாய், வணக்கம் விவோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். புதிதாக நம்ம ஸ்டைலை பார்க்குறவங்க ஒரு முறை கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடும் புது புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எல்லோரும் நம்ம ஸ்டைலில் இணைந்திருப்போம். இன்னைக்கு பிரெஞ்சு லோஃப் என்ற முட்டிக்கை ரொட்டி செய்ய போகிறோம். இந்த ரொட்டியை வச்சு ரொட்டி ஜான் செய்யலாம். பாயாவுக்கும் சூப்புக்கும் இந்த ரொட்டி தொட்டி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நல்லி எலும்பு பாயா செஞ்ச வீடியோ வெளியாகியிருக்கோம். அதோட லிங்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். வாங்க இந்த பிரெஞ்சு லோஃப் ரொட்டி செய்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரெஞ்சு லோஃப், அதாவது முட்டிக்கை ரொட்டி செய்கிறதுக்கு 700 கிராம் ரொட்டி மாவு வச்சுருக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அரை மேஜை கரண்டி போட்டுக்கிறேன். 520 மில்லி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீனி போட்டுக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கிறேன். பாக்கி தண்ணி எல்லாத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். உப்பு அரை மேஜை கரண்டி போட்டுக்கிறேன். போட்ட பொருள் எல்லாம் கரையிறதுக்கு நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த தண்ணியை வந்து நம்ம பொங்க வச்சு கூட செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து பொங்காமல் அப்படியே தான் மாவு போட்டு செய்ய போகிறேன். கலந்த தண்ணியில் சலித்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு துடுப்பு புடிய வச்சு நான் கிண்டிக்க போகிறேன். மீத உள்ள மாவை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா துடுப்பால் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொட்டி மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த துடுப்பை தூர எடுத்துட்டு நான் வந்து கிளிங் ரேப் வச்சு மேலே மூடி வைக்க போகிறேன். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி வைக்கும்போது எண்ணெய் போடுவாங்க மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பொங்கி வரும்போது. இன்றைக்கி நான் வந்து போடலை, நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். நான் மாவு பொங்குறதுக்கு 1 1/4 மணி நேரம் கொடுக்குறேன். குளிர்ந்த நேரமாக இருந்தால் கூட டைம் கொடுங்க, இல்லாட்டி மாவு பொங்குற அளவுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து செய்யுங்க. 1 1/4 மணி நேரம் ஆகுது, மாவு கொஞ்சம் பொங்கி இருக்குது. திரும்பவும் நான் கையில் எண்ணெயை போட்டு நல்லா 100 கப் பிசைஞ்சிட்டு திருப்பியும் மூடி வைக்கணும். 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு, ரொட்டி செய்கிறதுக்கு தயாராகிட்டு. மாவு நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. நான் வந்து சிலிக்கோன் மேட்டில் கொஞ்சம் மாவு தூவிக்கிறேன். மாவு தூவின மேட்டில் ரொட்டி மாவை போட்டுக்கிறேன். மாவை லைட்டாக பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவை வச்சு நான் 4 முட்டுக்கை ரொட்டி செய்ய போகிறேன். முதல்ல மாவை நான் 2 பிரிச்சுக்கிறேன். 2 பிரித்த மாவில் 1 பகுதியை எடுத்து உருட்டிக்கிட்டு திருப்பி அந்த மாவை 2 பிரிக்க போகிறேன். ஒவ்வொரு பகுதி மாவையும் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். பிரித்து வச்ச உருண்டை மேலே மாவு தூவிக்கிறேன். ரொட்டி மாவை கொஞ்சம் அகலமாக பரத்திக்கிறேன். பரத்தின மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு செஞ்சோம்னா நம்ம பிச்சு சாப்பிடும்போது லேயராக வரும். எல்லா உருண்டையும் இதேமாரி செஞ்சுக்கோங்க. உருட்டி வச்ச மாவை நீல உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டின மாவை பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டதில் வைக்கிறேன். மாவு பொங்கி வரத்துக்காக 1-20 நிமிஷம் ஈரத் துணியை போட்டு மூடி வைக்கிறேன். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ரொட்டி வேகும் போதே விரியறதுக்காக கீறி விடுறேன். இந்த சமயத்தில் அவனை வந்து 180 டிகிரியில் மேலே கீழே நெருப்பில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ரொட்டி வேகும்போது காயாமல் இருக்கிறதுக்காக நான் பச்சை தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். சூடாக்கின அவனில் 1 ட்ரேயில் பச்சை தண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணி வைக்கிறதுனால ரொட்டி வேகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரேயை அவலில் வைக்கிறேன். 1-20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ரொட்டி செவந்து வருது. ட்ரேயை திருப்பி வச்சு மறுபடியும் 1-20 நிமிஷம் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால ரொட்டி எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். ரொட்டி நல்லா வெந்திருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன். நல்லா ஒன்று போல் செவந்துருக்கு. ரொட்டி ஆறும்போது காயாமல் இருக்கிறதுக்காக நான் மேல் பகுதியில் பற்று தடவிக்கிறேன். நம்ம ஸ்டைலில் முட்டுக்கை ரொட்டி தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த மாதிரி விதவிதமாக ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. ரொட்டி அமுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ரொட்டியை பிக்கும்போது நல்லா லேயராக இருக்குது. சில இடத்துல ரொட்டி பிக்கும்போது தூள் தூளாக கொட்டோம். இது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் சுட்ட ரொட்டி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. அதான் சாப்பிட்டுருக்குறேன்.
நல்லா இருக்கும். இந்த சூட்டுக்கு ரொட்டி நல்லா இருக்கும், சாதம் ஊற்றி சாப்பிடலாம். இறைச்சி எப்படி இதில் பார்க்கணுண்டா, பாரு பாரு பாரு. நல்லா இருந்துச்சு, நல்லா அப்படியே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கு, ரொட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்புக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றது. எனக்கு வந்து வர்ணிச்சு சொல்ல தெரியாது, நல்லா இருக்கு, நான் சாப்பிடப்படேன் திருப்தியா. Thank you for watching Namma Style channel.